Hi guys, so now we are talking about BL Ranked Season 34. Now we have changed. So in this season, we have a lot of tips and tricks in the Tamil community. We have a lot of video here. We have a lot of tips and tricks in the Tamil community. In the Indian community, free fail. We have a lot of video here. So we have a lot of first time. So we have a lot of tips. Full up, so my very air go bode, gun skin lama patina or skin load in the video go bode. Are they made only Vinza Prana Sikama downloading? Ulla Berbe bonus or Raman to Gurupanga, Yenoda command section of description of Vena blue color and my link to Tala Dori than the Apica brand ambassador, update download good today, Ulla Petty sign up Panikanga, I mean Kuruka bonus amount to Chinia Pena Lucas Chinese in a game of Ladanga, Ipana gameplay Pantana, either and I win Panita 190 rupees, are they made Yentako amount Adimarakana, Namount Adima to play Pantra, Ulla poor Pa, Ulla Yola Kama. அதை வச்சு மட்டும் ப்ளே பண்ணுங்க நீங்களே அதை காசுலாம் போட்டுட்டு இருக்காதீங்க இதை வந்து ஈஸியா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் உங்களை பேடிஎம் ஜிபே போன்பே எதுலாம் வித்ரா பண்ணிக்கலாம் இல்ல அதுலயே கூட ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இருக்கும் உங்க யூஐடியை போட்டு டாப் அப் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஃபயர் டோர்னமென்ட் ஒரு பக்கெட் போயிட்டு இருக்கு இல்லனா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ற மூலமா உங்க லிங்க் அனுப்பி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ற மூலமா அவன் டவுன்லோட் பண்ணானா கிட்டத்தட்ட 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் 100 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன் லிங்க் இருக்கு அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க ஒரு பிகினரா இருந்தா ஃப்ரீ ஃபயர் ஏத்தி 2 மாசம் 3 மாசம் ஆகுது இப்பதான் ஏத்துனனா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேட்ச் வெல்ல இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேட்ச்க்கு வெல்ல லாபில வைக்கிறப்ப என்ன எக்யூப்மென்ட்னு சொல்லிறேன் நான் பவுண்டரி வைக்கிறதா இல்ல ரிசெப்ளே மேப் வைக்கிறதா அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வைக்காதீங்க ஏன் சொல்றேன்னா நம்ம கேமுக்குள்ள போனாலே போதும் இந்த கரையன கரைய அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க ஏதோ கியூப் பிரிசிம்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க அதுலயே நம்ம தேவையான லூட் பையனா நிறைய கிடைச்சிருது அது இல்லாம இந்த வார் செஸ்ட் அப்படினு சொல்லி இருக்கு டோக்கன் கொடுத்து ஓபன் பண்ணா இதுல பாத்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 3 லெவல் 3 இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு இதுலயே மேல பயங்கரமான லூட் கிடைச்சிருது இது இல்லாம பாத்தீங்கன்னா நான் ஒரு இடம் சொல்ல போறேன் அந்த இடத்துல இறங்கனா ஒரு எனிமியை அடிக்கிற அளவு பயங்கரமான லூட் கிடைக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல பையனா எனிமியை பையனா வர மாட்டாங்க அந்த மாதிரி இடத்த சொல்ல போறேன் இங்க பாருங்க ஏதோ திருவுலால ஏதோ கோழி கோயில் திருவுலால நம்ம பாத்தீங்கன்னா விளையாடு ஜாம் வாங்குவோம் அந்த மாதிரி எல்லாம் பாக்ஸ் வச்சு விட்டுருக்காங்க இதுலயே மேல லூட் கிடைக்குது அதே மாதிரி அர்சல் கேஜ் ஓபன் பண்ணாலே போதும் சும்மா லெவல் 4 வெஸ்ட் சிப்போட M1014 கேர்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சிப்போட பையனா கடச்சிக்கிட்டு இருக்கு சோ இந்த லூட்டை கம்பேர் பண்றப்ப அந்த ரிசெப்ளே பவுண்டரிலாம் ஒண்ணுமே இல்ல இதே நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் சோ அதனால அது ரெண்டே கேன்சல் பண்ணிடுங்க ஓகே ப்ரோ நான் ஏர் டிராப் வைக்கலனா சோலோக்கு பையனா செட் ஆவாது அதுவும் பையனா வேணாம் அப்ப நான் பேன் ஃபயர் வைக்கலாமனு கேட்டா இந்த பேன் ஃபயர பத்தி தூக்கி போடுங்க இதுக்கு பதிலா ஹின்னால நம்ம டோக்கனை கொடுத்து வெண்டிங் மிஷின்ல பையன் அசால்ட்டா வாங்கிக்கலாம் ஏன் சொல்றேன்னு வைங்களேன் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க நான் பேன் ஃபயர போட்டு காட்டுறேன் பாருங்க கிட்டத்தட்ட என்கிட்ட பையனா ஒரு 100 HP இருக்கு நான் பேன் ஃபயர போட்டா எவ்வளவு HP ஏறுது அப்படின்னு சொல்லி பாருங்க பேன் ஃபயர பாத்தீங்கன்னா போட்டேன் 100 ல இருந்து கிட்டத்தட்ட 62 HP தான் ஏறும் நல்லா பாருங்க 62 HP EP பையனா ஒரு 95 ஏறி இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு 150 EP கூட ஃபுல்லா ஏறிச்சுனு வந்துங்க ஆனா HP 162 தான் கிட்டத்தட்ட 62 HP தான் பையனா ஏறி இருக்கு 100 ல இருந்து அதையே நான் பையனா இப்ப ஹின்னால சுத்த போறேன் எவ்வளவு ஏறுது பாருங்க சும்மா 4 ஹின்னால இருக்கு எனக்கு பையனா சும்மா டக்கு டக்குனு ஏறிடுது 100 HP கிட்ட ஒரு ஹின்னால இருக்கு எவ்வளவு HP ஏறுனா கிட்டத்தட்ட வித்தின் சயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா 25 HP ஏறிடுச்சு சோ இதனால பேன் ஃபயர் பையனா தேவைப்பட போறது இல்ல இன்னாலே நம்ம வாங்கிக்கலாம் ஸ்கேனர் உள்ள இறங்கறப்ப அவிலே தருவாங்க சோ ஸ்கேனர் வேணும் நெக்ஸ்ட் ஆர்மர் கேட் தான் நம்ம இறங்கறப்ப வெஸ்டும் கடச்சிரும் மிட்கிட்டும் கடச்சிரும் சோ அதனால வேணாம் சப்ளை கிரியேட்டர் டியோக்கு ஸ்குவாட்னா ஓகே இறங்கறப்ப பைசனோட இறங்கலாம் சோலோல அத்தனை இறங்கிட்டு இருக்க போறோம் அதனால பைன சப்ளை கிரியேட்டர் வேணாம் இந்த ஒரு லெக் பாக்கெட் எக்யூப் பண்ணி வச்சுக்கங்க இதுக்கான பவரை நான் சொல்றேன் பாருங்க இறங்கறப்ப பாத்தீனா உங்களுக்கு லெவல் 3 பேக் கொடுத்துறோம் சோ நிறைய நம்ம லூட் எடுத்துக்கலாம் பேக்குக்கு தான் மேப்ல அலஞ்சிட்டு இருப்போம் இது இல்லாம குளூவால போய் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும் மேட்ச்க்குள்ள சும்மா டக்கு டக்குனு 3 4 5 அப்படினு சொல்லிட்டு மேட்ச் முடியறதுக்குள்ள 10 குளூவால அறிய உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆயி கொடுத்துறோம் நீங்க கில் கூட ஒழுங்கா அடிக்க தேவையில்ல ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ வால் அப்படியே கொடுத்துரும் இறங்குறப்ப பேகும் கொடுத்துரும் சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு லெக் பாக்கெட் தான் பாரு இதெல்லாம் இப்பதான் பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க இது முடிச்சு நான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டா வேணவே வேணாம் இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா பெட் ஸ்கில் நான் கேரக்டர் பத்தி சொல்றேன் ஓகே ப்ரோ நான் மங்கி பெட் வைக்கிட்டா இல்ல பென்குயின் பெட் வைக்கிட்டா இதான் ப்ரோ பிளேயர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேணாம் ஃப்ரீயா ஓசில ஒன்னு கொடுத்தாங்க ஃப்ரீ ஃபயர் காரங்க நல்லது பண்ணாங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்தாங்க சோ அது என்ன நான் சொல்றேன் இந்த இடத்துல பாருங்க இப்ப இறங்கினா மறுபடியும் முடிச்சேன் மறுபடியும் இறங்கினா மறுபடியும் முடிச்சேன் அவன் லேண்ட் ஆகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன் சோ இதுக்கு காரணம் நான் சீக்கிரமா இறங்கினது அதுக்கு காரணம் என்னோட ஃபால்கன் பிட்டு சோ இறங்குறது நீ சீக்கிரமா இறங்கணும் அதே மாதிரி இறங்குற இடத்துல எவனுமே வரக்கூடாது எனிமி யோசிச்சு கூட பார்க்க கூடாது நீங்க 50 பேர் கேம் விளையாட போறீங்க அந்த 50 பேர்ல அந்த இடத்துக்கே வரக்கூடாது அந்த மாதிரி இடத்த நீங்க சூஸ் பண்ணும் நீ இறங்குறதுக்கு ரொம்ப தூரம் போனா அதுக்கு ஹெல்ப் பண்ண போறது இந்த ஒரு ஃபால்கன் பிட்டு தான் நீங்க சீக்கிரமா இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண போறது இந்த ஒரு ஃபால்கன் பிட்டு தான் ஒன்னு பறந்து போங்க இல்ல ஸ்பீடா ஓடி போங்க இல்ல கார்ல போங்க
அப்படி இல்லைனா இந்த மாதிரி லான்ச் பேடை பிடிச்சி நீங்கள் எந்த இடத்த டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு லூட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபயர் பண்ணுறதா இருக்கு. அதேமாரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற எல்லா மேட்சுமே கரெக்டாக அமைஞ்சிருமான்னு கேட்டால் கஷ்டம் தான். ஏன்னா ப்ரிடிக்ட் தான் பண்ண போகிறோம், நடக்கும் நடக்காமல் இருக்கும். நான் முடிஞ்சாலும் லாங்கில் இறங்கிட்டோம் ப்ரோ அப்படி இருந்தால் எனிமி வராங்க அப்படின் இருந்தால் ஒருத்தவேல ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் பையனாக வருவாங்க. இது ஒன்று பீக்கோ ப்ளூ ஜோனோ கிளாக் டவரோ இல்லை, இறங்குறவன் 6 பேர் 7 பேர் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒருத்தவன் 2 பேர் தான் இறங்குவாங்க. அவியல் அட்டிக்கிறது உங்களோட கையில் இருக்கு. எப்படியாச்சும் அட்டிங்க, நான் இந்த இடத்துல எப்படி எப்படிலாம் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பையனை வெறி குண்டு அட்டாக் எடுக்க போகிறேன். அடிச்சா வெறியா அடிக்கணும். ஸோ ஒன்றே ஒன்று இல்லைன்னா பொறுமையானோ இந்த இடத்துல பையனை என்ன ரெஸ்ட் அடிக்கிறாங்க, எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முடிச்சு தெரியல. அதேமாரி இந்த இடத்துல மேலே பார்த்தா ஒருத்தர் ரிவே ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் இந்த இருக்கு பாருங்க, இந்த ஹார்ட்டு. இந்த ஹார்ட் எவ்வளோ நேரம் இருக்கணும் கரெக்டாக 1 நிமிஷம் தான் இருக்கும். அப்படி அந்த 1 நிமிஷம் போயிருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் உங்களால் ஹீலே ஆக முடியாது. இறங்குறப்ப டெத் ஆகிட்டா டக்கு நீங்கள் ஹீல் கொடுத்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும்தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆனது, அதுக்கப்புறம் ஹீல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ பாருங்கள் அந்த டோக்கன் பக்கத்தில் ஹார்ட்டு போயிடுச்சு பாருங்கள், இவ்வளோதான். அதேமாரி ஸ்டார்டிங் ஃபைட்டுன்னு வந்துட்டால் நான் சொல்கிற 2 மட்டும் கவனிச்சுங்க. ஒன்று வெறி கொண்டு அடிக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிதானமாக நின்று அடிக்கணும். இது 2 தான், அது எனிமியை பொறுத்தது. ஸோ இந்த இடத்துல பையனா நான் ஃபயரை தான் காட்ட போகிறேன். ஏன்னா எனிமி அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனில் பையனா இருக்கான். எனக்கு பையனா ஒன்றும் பொறுமைலாம் காட்டல, அவனும் இப்போ இறங்கினவன் தான். இவனை எப்படியாச்சும் முடியும்னு சொல்லிட்டு நான் ஹெட்ஷாட்டும் அடிக்கிறேன், அது இல்லாமல் பாருங்க எப்படி கில் பண்றேன் சொல்லிட்டு எனக்கே பொறுமை காட்ட ஆரம்பிச்சுட்டான். என்னை விட நீ எப்படா சொல்லிட்டு எனக்கு பையன செம்ம கடுப்பாயிச்சு. இந்த இடத்துல நானும் அவனுக்கு பொறுமை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் பையனா ஒரு இன்ஸ்டன்ட் ரிவெஞ்சு. ஸோ எனக்கு அவன் பொறுமை காட்டுறானா என்ன, அவன் பொறுமையாக அடிக்கணும் சொல்லிட்டு கவர் எடுத்து நிற்கிறான். இந்த இடத்துல நானும் அவனை பொறுமையாக தான் அடிச்சாவனும், வெறி கொண்டு ரஷ் அடிச்சு நான் டெத்தாக விரும்பலை. இந்த மாதிரி தான் சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு எந்த சுச்சுவேஷனில் எது படம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி ஆடுங்க. பொறுமையாக ஆடுறோம்டா நம்ம நூவு பிளேயரா அந்த பிளேயரா இந்த பிளேயர் சொல்லிட்டு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நீங்கள் எளிமையை கில் பண்ணணும், அவ்வளோதான். உங்களோட ரேங்க் புஷ் பண்ணணும். எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா நீ அவனை அடிக்கணும், அதுக்கு எப்படி அடித்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள் ஜோன் வந்தால் கூட பரவாயில்லடா, அவனை எப்படியாச்சும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனும் பொறுமையாடி கவர் எடுத்து கவரத்து அடிக்கிறான். நானும் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சா நான் இப்போ எப்படி ப்ளே பண்ணுறனோ இதேமாதிரியே ப்ளே பண்ணுங்கள். வெறுங்கொண்டெல்லாம் அடிக்காதீங்க, அவன் உங்கள்ட்ட பொறுமையாக காட்டினா நீங்களும் பொறுமையாக அந்த இடத்துல காட்டினா தான் அவனை அடிக்க முடியும். இந்த கேம்னு வந்துட்டாலே இதுதான். இப்போ பையனா எல்லாருமே செம்ம ப்ரோ பிளேயர் ஆகிட்டாங்க, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே பையனா நல்லா விளையாடுறவங்களாம் தான் இருக்காங்க. ரேங்க்டு மேட்ச்னு வந்துட்டா முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பேராக தான் இருப்பாங்க. மேட்சுக்குள்ளே போனால் ஒரு 4-5 பேர் தான் ப்ரோ பிளேயரு. ஆனால் இப்போ வரவங்க எல்லாருமே அந்த நார்மல் பேர் கூட ப்ரோ பிளேயராக இருக்காங்க. ஸோ சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரல, ஏன்னா எல்லாமே பயங்கரமான பிளேயராக இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃபாக ஆடுங்க. வெறி குண்டு அடித்தா அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டால் வெறி குண்டு அடிச்சிருங்க எனிமியை. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்லோவாக கூட ப்ளே பண்ணுங்கள். ஆனால் ஜோனுக்குள்ளே இருந்துட்டு அவன் பாருங்கள் பயப்படாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவைக்கில்ல, ஆனால் நம்ப விடுவோமா, எனக்கு உனக்கு கில்லு அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு உடஞ்சா கூட பரவாயில்லனு சொல்லிட்டு முடிச்சே விட்டாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அது கரேனா பண்ண நல்ல விஷயமா இல்லை பிளேயர்ஸ்க்கு நல்ல விஷயமா இருக்கா இல்லை கெட்ட விஷயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். நான் எனிமியை பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறேன். நான் நினச்சேன் நம்ம சோலோ வர்சஸ் டியோ போட்டோமாடா, சோலோ வர்சஸ் ஸ்குவாடு போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அடிக்கிறவன் எல்லாம் பையனா நாக்கு தான் ஆகிக்கிட்டு இருக்காங்க. டிராகன் அடித்தா நாக்காயிராங்க, எம்டன் அடித்தா நாக்காயிராங்க, என்னென்னா நடக்குது இங்கே. நான் டியோ போடனா ஸ்குவாடு போடணும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யூசி தான், இன்ஜெக்ஷன் பையனா கரேனா கரையா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது இதுன்னு தப்பிச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் சுற்றி இருக்காங்க, 7 பேராக இருக்காங்க. எப்படியோ சுற்றி குழல் போட்டு நம்ம இதுக்கப்புறம் எப்படியாச்சும் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பேரை முடிக்கிற அளவு நடந்துருக்கும். இவனை பார்த்தீங்கன்னா அடித்தா இவன் பையனா நாக்காயிருவான். என்னடா இப்படி பண்ணுறீங்க, எங்கே அதெல்லாம் அந்த ஊசி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது எங்கெங்கே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 3 இடத்துல கிடைக்கும். நான் ஈஸியாக எடுக்கிற மாதிரி சொல்கிறோம் ஊசியை. இப்போ அது இருந்தாலே போதும், நம்மளுக்கு நல்ல விஷயம் ஆனால் எனிமியை கெட்ட விஷயம். அது எனிமி வச்சுருந்தானா, எனிமிக்கு நல்ல விஷயம் நம்மளுக்கு கெட்ட விஷயம். இப்போ தான் வெளில ஒருத்தனை நாக் பண்ணேன் ஆனால் எனக்கு கில்லு வரல, இங்கே ஒருத்தவனா இவனையும் நாக் பண்ணுறேன் எனக்கு கில்லு வரல நாக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் போல. இதுவே முன்னாடிலாம் டேரெக்டாக கில்லு வந்துடும், ரிவே மிஷினும் கிடையாது. இப்போ பையனா ஊசி அதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இவையெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது, என்னடா ஊசி குத்தின்னு சொல்லிட்டு. என்கிட்ட அந்த மேட்ச்லாம் ஊசிலாம் கிடைக்கல, அது எப்படி கிடைக்க நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஆனால் நான் அடிக்கிறவன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஊசி தான் வச்சுருக்காங்க, எல்லாம் நாக்கு தான் வராங்க. இந்த மாதிரி பண்ணுறவையில் சும்மா தலையில் அவங்க ஊசி குத்துறப்பே அடிங்க, உடம்புல அடிச்சிடாதீங்க. தலையில் அடித்தா மட்டும்தான் டக்குன்னு பையனை டெத் ஆகும், உடம்புல அடித்தா அப்படியே டேமேஜ் போகிற மாதிரி காட்டுது. லைட்டாக டேமேஜ்
மேட்ச் போற மாதிரி காட்டுது. ஆனா டக்குனு ஊசி குத்தி எந்திரிச்சிடுறான். இந்த இடத்துல பாருங்க, நானும் பாத்தீங்கன்னா யூஎம்பி வச்சுட்டு அதே இதும் பையனை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்லோ மோஷன் கேரக்டர் எப்படியாச்சும் போட்டாச்சரா சிரித்து அது வந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி எப்படியும் நாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஊசி குத்த ஆரம்பிச்சிடான். சேரின்னு அடிச்சா ஹெட் ஷாட் உழுவுல. ஐயோ சரி விஎஸ்எஸ்ல அடிப்பான் பார்த்தா அவன் பையனை ஹீல் ஆயிட்டான். ஆனா பையனை எனக்கு கில்லு வந்துடும். ஏன்னா அது பையனா விஎஸ்எஸ். ஸோ இதனாலதான் சொல்றேன், ஊசி குத்துனா தலையில அடிக்க பாருங்க. அதுக்கப்புறம் பையனை நீங்க ஊசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஊசி பையனை எந்தெந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். அதே மாதிரி கன்ஸ்கின் இருந்தா தான் ஹீரோயிக் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற நினைப்பு பையனா தூக்கி போட்டுருங்க. கன்ஸ்கினே இல்லாம நான் இப்ப ஹீரோயிக் போய் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பையனா ஒரு பொண்ணு பையனா டிராப்ல பையனா லூட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது பையனா என்னடா லூட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு நானும் பையனா இந்த ட்ரகான் கண்ணை வச்சு எப்படி அழுத்தி பிடிச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் பையனா முடிக்க பார்ப்பேன். ஆனா அது பையனா கரெக்டா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் நாக் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்குள்ள டக்கு டக்குனு பையனா இந்த இடத்துல அந்த நாக்கான உடனே பையனா ஊசி குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இது பையனா அந்த டிராப்ல ஊசி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஊசி கிடைக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிராப்ல தான். இந்த மாதிரி லைட் லைட்டா எரிஞ்சுக்கிட்டு லெவல் ஒன் லெவல் டூ டிராப் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல பையனா ஊசி கிடைக்கும். அப்புறம் பையனா ஸ்டார்டிங்ல வார் செஸ்ட் சொல்லிட்டு காட்டணும் பாத்தீங்களா, அதுல ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பாருங்க. உங்களுக்கு லக் இருந்தா ஸ்டார்டிங்ல ஊசி கிடைச்சிரும். இல்ல ரெஃப்ரெஷ் பண்ண பண்ண ஒரு இடத்துல பையனா டக்குன்னு பையனா உங்களுக்கான ஊசி பையனா அந்த இடத்துல ஷோ ஆகும். அப்படியே அப்டே ஆனு சொல்லிட்டு அந்த 300 டோக்கன் கொடுத்தா இந்த ஊசி எடுத்துலாம். ஸோ இந்த ரெண்டு இடத்துல பையனா ஊசி கிடைச்சிரும். அது என்ன ப்ரோ இன்னொரு இடம் சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. எம்பி ஃபார்ட்டில ஒருத்தர் முடிச்சுப்போம். ஸ்கின்னே இல்லாத எம்பி ஃபார்ட்டி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நானும் எப்படியாச்சும் அடிச்சிடலாம் சிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹெட்ஷாட்டோட போனிச்சு. அப்படியே அழுத்தி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பையனா முடிச்சிருவேன். ஸோ இவன்ட்ட பையனா நான் இப்போ இவனை முடிச்சு லூட் எடுக்க போறேன். இவனும் ஊசி குத்துறான் பாருங்க. இவனை முடிச்சாச்சு. மூணாவது நம்மளுக்கு ஊசி கிடைக்க போற இடம் பார்த்தீங்கன்னா எனிமியோட லூட் பாக்ஸில் தான். ஃபர்ஸ்ட் ட்ராப்பு, ரெண்டாவது அந்த வார் செஸ்ட் பாக்ஸு, மூணாவது பையனா எனிமி. இந்த மூணு இடத்துல தான் நம்மளுக்கான ஊசி கிடைக்கும். இதை வச்சுட்டு தான் கடைசி ஜோனில் எல்லாருமே ஊசி வைக்கிறாங்க. இப்போ எந்தெந்த கன் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கன் ஸ்கின்னே இல்லாத ஷார்ட் ரேஞ்ச் கன் எது பவர்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பையனா எம்பி ஃபார்ட்டி தான். வெஸ்ட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக எம்பி ஃபார்ட்டி பையனா செம்மையான ஒரு வேஸ்ட்டு. ஹெட் ஷாட் அடிச்சா மட்டும் தப்பிக்க முடியும். எம்பி ஃபார்ட்டி பையனா எடுக்காதீங்க. கன் ஸ்கின் இல்லைனா நீங்கள் எம்பி ஃபார்ட்டி எடுத்தால் முடிஞ்சாலும் ஹெட் ஷாட் அடிக்க பார்க்கணும். அதேமாதிரி ஒரு பக்கெட் செதறது ஷார்ட் ரேஞ்ச் போய் லெவல் ஃபோர் வேஸ்ட்னா ரொம்ப சிக்காமல் போயிடும். ஸோ எம்பி ஃபார்ட்டி பார்த்தீங்கன்னா வேணாம். உங்கள்கிட்ட கன் ஸ்கின் இல்லைனா எம்பி ஃபார்ட்டி எடுக்காதீங்க. அப்புறம் என்ன ப்ரோ கன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் பையனா சொல்லிடுறேன். எல்லா ஷார்ட் ரேஞ்ச் கண்ணை வச்சு கன் ஸ்கின்னே இல்லாமல் ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஃபோர் டேமேஜ் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பையனா மேகை வச்சு நான் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். நானும் நினச்சேன் மேக நல்லா தான் இருக்கும், டோர்னமெண்ட் ப்ளேலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் ஸ்கின் இல்லாமல் ப்ளே பண்ணேன். கரெக்டாக 6 புல்லட் நச்சுன்னு வச்சேன். 6 பையன் டெத் ஆகிட்டான். பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஆனால் போக தான் இதோட பையனா விஸ்வரூபமே தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல பையனா மறுபடியும் ஷார்ட் ரேஞ்ச் தான் போய் அடிக்க பார்க்கணும். நீங்கள் மேகன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவு பையனா ஷார்ட் ரேஞ்ச் போங்க. மிட் ரேஞ்சும் வேலைக்காவது லாங் ரேஞ்சும் வேலைக்காவது எவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் போய் அழுத்த முடியுமோ இந்த மாதிரி அழுத்திடுங்க. நல்லா செத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் டேமேஜ் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் வெஸ்ட் இருக்கிறப்ப மேகும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்கும். எம்பி ஃபார்ட்டி மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த பொண்ணு வேற என்ன அதில் அங்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கவர் எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்லோ மோஷன் கேரக்டர் வேற விழுந்துட்டு ஒழுங்காக போக முடியல. சரி வாய் கரெக்டாக ஏறப்ப அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் டேமேஜ் போகிறது 8-7 சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அது வச்சிருந்த ஒரு இபி கேரக்டர். இது இல்லாமல் வெஸ்ட்டு நல்ல ஏழு வெஸ்ட்டு போட்டிருக்கும் போல. மேக் பார்த்தீங்கன்னா வேலைக்காகல. ஸோ மேகில் எப்படி நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு எச்சா அடிக்க பாருங்க. அப்பா வேணா எனிமி காலியாவாங்க. ஏன்னா வெஸ்ட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பையனா பைசன் தான். ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்று, ஒரு பயங்கரமான கன்று கூட சொல்லலாம். ஆனால் டாப் ஒன்றுக்குலாம் ஈக்குவல் கொடுக்காது. எச்சாட்டும் நல்லா போகுது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டேமேஜில் ஃபஸ்ட் இடம். ரேட் ஆஃப் ஃபயர் ஒரு அளவு இருந்தாலும் ஏகே மாதிரி 32 போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க நான் பைசன் வச்சு எப்படி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிமி பையன் நல்லா டேமேஜ் கொடுத்துருவான். ஆனால் அவனை எப்படியாச்சும் முடிச்சுதான் அப்படின்னு சொல்லி முடிக்க வைப்பேன். ஆனால் என்ன முடிச்சிருவாங்க. ஆனால் பைசனில் அடிக்கிற எல்லாமே நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அக்யூரசியும் நல்லா இருக்கு. ஆனால் என்ன ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கும். ஆனால் அவனை முடிச்சு தள்ளியாச்சு. ஸோ பைசன் பையனா நல்ல ஒரு கன்று. வெக்டார் பக்கம்லாம் எடுத்துகிட்டே எடுத்துடாதீங்க. ஸ்டார்டிங் ஜோனில் இறங்குறப்ப வேணால் எடுங்க. முன்னாடி இருக்க பவர்லாம் பையனா வெக்டாரில் இல்லை. லெவல் ஃபோர் வெஸ்ட் லெவல் த்ரீ வெஸ்ட் போட்டுருந்தா வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் பையனா கிங் ஃபிஷர் தான். கிங் ஃபிஷர் தான் பையனா மிட் ரேஞ்சோட கிங்னு கூட சொல்லலாம். மிட் ரேஞ்சில் வந்து ஹெட் ஷாட்டில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஷார்ட் ரேஞ்சு வேலைக்காவது லாங் ரேஞ்சு வேலைக்காவது 4-8-7 போகும் லாங் ரேஞ்சுனா. ஆனால் மிட் ரேஞ்சுன்னு வந்துட்டால் செம்ம அக்யூரசி கிடைக்குது. ஹெட் ஷாட் சும்மா பயங்கரமாக போகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட குப்பிட் ஸ்கேர் இருந்தாலும் ஒன்று தான். 3 சிப்பு போட்ட இந்த ஒரு நார்மல் ஸ்கேர் சாதாரண ஸ்கேர்னாலும் ஒன்று தான். அதேமாதிரி எவ்வளோ எம்டன் வச்சுருந்தாலும் ஒன்று தான். 3 சிப்பு போட்ட எம்டன் வச்சுருந்தாலும் ஒன்று தான். கன் ஸ்கின்லாம் வருத்தப்படாதீங்க. எந்த கன் எடுத்தாலும் சிப்பை போட்டுக்கோங்க. சிப்பை போட்டால் பயங்கரமாக அடிக்குது. இப்போ நான் சிப்பை போட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எம்டனில் கன் ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட எக்யூப்மெண்ட்ல எவ்வளோ இருந்துச்சு. பட் நான் பையனா எக்யூப் பண்ணலை. 3 சிப்பை போட்டு அழுத்தி பிடிச்ச பாருங்க. செம்மையாக டேமேஜ் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி எப்படிலாம் கில் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு எம்டனுக்கு பையனா நான் செகண்ட் பிளேஸ் கொடுப்பேன். எம்டன் 3 சிப்பை போட்டால்
பவர்ஃபுல் கன்ல வித்தவுட் கன் ஸ்கின்ல இதுதான் பையனா செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆன கன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பையனா சொல்லிடுறேன். அதே மாதிரி ப்ரோ M10 சிப்பு போடாம அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வைங்களேன், கேவலம் வேஸ்ட் 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 தான். சிப்பு போடாத M10 பையனா ரொம்ப மொக்கையா அடிக்கும், அதை மட்டும் எடுத்துவே எடுத்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சிப்பாச்சும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்க உக்காங் என்கிட்ட வரா, உக்காங் பிளேஸ் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதுக்கப்புறம் உக்காங் உங்க பக்கத்துல வந்தா எப்படியாச்சும் அந்த உக்காங்கு லைட்டா மேல அடிங்க, அப்படிலாம் உக்காங்க மேல அடிங்க, கரெக்டா பையனா அது உடஞ்சிரும், அதுக்கப்புறம் எனிமி அடிச்சிடலாம். இந்த இடத்துல பாருங்க உக்காங்க போறான், நான் நினைச்சா அவன் மேல அடிச்சிருக்கலாம், ஆனா இந்த இடத்துல அக்யூரசி கிடைக்க போறது கிடையாது, ஓப்பனான பிளேஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்தா அவன் உக்காங்க போட்டு வந்தா நீங்க பேக் அடிச்சிருங்க. அவன் உட்காங்க எப்போ உடையதோ அப்ப பையனா அடிச்சுக்கலாம், தேவையான ரிஸ்க் எடுத்து நம்ம காலியான காலியாயிரும். இந்த இடத்துல பாருங்க அவனும் என் வெஸ்ட உடைக்கிறான், நானும் பையனா எப்படியாச்சும் வெஸ்ட உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பையனா நானும் ஒரு அளவு உடச்சு விட்டேன். ஸ்லோ மோஷன் வேற ஒரு பக்கத்து கேரக்டர் போட்டு விட்டான், வெறி கொண்டு அடிக்கிறான் எப்படியாச்சும் அவன் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குழுவாலாம் உடச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அது ஏன் போட்டு இவனை எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, உன்னை நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு பக்கத்து வெறி. இவனை அடிச்சுடா சிரித்தேன், இவனும் என் வெஸ்ட உடச்சுட்டான், நீயும் அவன் வெஸ்ட உடச்சிட்டேன், எப்படியாச்சும் இவனை M10 அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். குழுவால் வேற இல்லை இன்னால் வேற நிறைய வாங்கி போட்டிருந்தேன், அழுத்துறான் அப்படின்னு சொல்லி அழுத்திட்டேன். ஏன் ப்ரோ இன்னாலர் வாங்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் கூட ஸ்டார்டிங்னு சொன்னேன் பேன் ஃபெரி எல்லாம் எக்யூப் பண்ணாதீங்க, டோக்கன் வச்சு இன்னாலர் வாங்கி சொல்லிட்டு. இந்த இடத்துல பாருங்க நான் உட்காங்க உடைக்க ட்ரை பண்றேன், ஆனா உடைக்க முடியல, டக்குன்னு ஓடிடுற பாருங்க. இந்த மாதிரி தான் உட்காங்க உடைக்கிறப்ப ஒரு சில இடத்துல பிரச்சனை வரும், அதனாலதான் உட்காங்க கிளியரா உடைக்க முடியலாம் உடைச்சிருங்க, இல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் அடிச்சிருங்க. இதுக்கப்புறம் எளிமே எல்லாரையும் பயணம் முடிச்சிடலாம். M10 வச்சு நானும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், இந்த இடத்துல பயணம் என்ன சிப் இருக்காது, ஆனா வேற வழி இல்லைன்னு பயணம் எடுத்துட்டேன். பட் ஓரளவு பயணம் நல்லா இருந்துச்சு, ஏன்னா ஸ்டார்டிங்க டேமேஜ் கொடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி உங்கள்ட்ட ஒரு மூமெண்ட் பயணம் சொல்லி இந்த இடத்துல பையனா நான் இறங்குவேன், இப்பதான் நான் ஹீரோயிக் போயிட்டேன். அதுக்கப்புறம் பிளே பண்ண மேட்ச் தான் அட்டாக்கிங் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்த உடனே நிறைய பேர் இறங்கினாங்க, ஒரு 4-5 பேர் கிட்ட இறங்கினாங்க. இந்த இடத்துல ஒரு கில் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லேண்ட்மீன் கிடைக்கும். இந்த இடத்துல தான் எனிமி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டு ஒரு லேண்ட்மீன் வச்சுருவோம்டா சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பையனா ஒரு லேண்ட்மீன் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பையனா என்ன அடிக்க ஆரம்பிச்சிடும் மலையிலேருந்து ஒருத்தன், சரி கவர் எடுத்து மெட்கிட் போடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல நிறைய பேர் இறங்கினாங்களே, என்ன பையனா ஒருத்தன் முடிச்சு விட்டான். ஆனால் இதுக்கப்புறம் நான் பையனா டக்குனு ஹீல் ஆயிடுவேன். என்ன முடிச்ச இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இன்னொருத்த கில் எடுத்துருவான், அந்த கில் எடுத்தவனே இப்போ நான் அவனை டச்சே பண்ணாமல் கில் பண்ண போகிறேன், என்ன நடக்கும்னு பாருங்க. டக்குன்னு பையனா இன்னொரு லேண்ட் மேலே இந்த இடத்துல லெத் ஆயிடுவான், மேலே டபுள் கில் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ பையனா M1887 பவரை பார்த்துருவோம், ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு காய்ஸ். நானே TGV ஸ்பீட்லாம் முன்னாடி இந்த கன்று வந்த பூஸில் இந்த கன்று தான் எடுத்துகிட்டு இருப்போம், செம்ம பவராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பவரை குறைச்சாங்க, அப்பயும் நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இவனை 4 அடி அடிச்சிட்டேன், 5 அடியும் சதறது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவே பவரை குறைச்சி வச்சுருக்காங்க. இந்த M1887 எனக்கு பையன் நல்லா தெரியல, கேவலமா இருக்கு, ரேஞ்சும் கொடுக்கல, டேமேஜும் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு G18 அழுத்தி விட்டு போயிடலாம் போல. ஸோ நானும் பையனா M1887 அக்யூரசியாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுவும் பையனா வேலைக்கு ஆகல. ஸோ M1887 கன் ஸ்கின் இருந்தாலும் ஒன்று தான், கன் ஸ்கின் இல்லைனாலும் அந்த மாதிரி தான் பையனா அடிக்குது. ஸோ இந்த கண்ணை பையனா எடுக்காதீங்க, நான் அதுக்கு பதிலாக ஒரு வெறித்தனமான கன் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லிடுறேன். உட்காங்க போட்டச்சானா உடச்சிருவான், ஊசி குத்துறா பாருங்க. சரி நீ ஊசி குத்து, நான் உன்னை எந்திரிச்சுன்னு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் எந்திரிச்சான்னு சொல்லி ஒரு பயமும் இருந்துச்சு, அடிச்சிடறா சிறுத்த மொக்க பண்ணிடுறா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பையனா முடிச்சு விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் பையனா உங்கள்தான நான் பவர்ஃபுல்லான கண்ணை பையனா சொல்ல போகிறேன். இப்போ பையனா நான் Diamond 2 பார்த்தீங்கன்னா போயிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கன் ஸ்கின் இல்லாமல் ஹீரோயிக் போவேன். ஸோ ட்ரகான் கன்று தான் பையனா இருக்கிறதுல செம்ம ஒரு பவர்ஃபுல்லான கன்று, 3 சிப்பை மாதிரி M10லாம் போட தேவையில்லை. இதை அடிக்கிறது மட்டும் பாருங்கள், நான் எப்படி எப்பெல்லாம் ஸ்ப்ரே பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு பையனா அந்த ஃபயர் பட்டன் மட்டும்தான் அழுத்த போகிறேன், புல்லட் போகிறது ஸ்பீடாக போகும், அதேமாரி டேமேஜும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்குது, ஸ்பீடாக போகுது, டேமேஜும் பயங்கரமாக கொடுக்குது. இது இல்லாமல் அக்யூரேசி பையனா செம்மையாக இருக்குது, அக்யூரேசி பையன் உடம்புல போடுற அத்தனை புல்லட்டு பையனா செம்மையாக இருக்குது. இப்போ பையனா ஒரு லார்ஜ் ஒன் ஃபைட்டு, ரெண்டு பேருமே என்ன அடிக்கிறதா பையனா ஒரு கூஸ்பம்ஸாக இருக்காங்க. ஏன்னா பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிரேடை வெளில போட்டேன், ஒரு கிரேடை உள்ளே போட்டேன், ஏன்னா வெளில வந்து அடிவிலும் உள்ளே வந்து அடிவிலும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பையனா மாற்றி மாற்றி என்ன தான் பையனை அடிக்க பார்ப்பாங்க, ஆனால் எப்படியாச்சும் வேலைக்குள்ளே போயிடா சிறுத்தை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ பையனா ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட போகிறாங்க, ஒருத்தரை நான் பையனை முடிக்க போகிறேன். சரி இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், அதுக்குள்ளே ஒருத்தன் காலி ஆகிட்டான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், பரவாயில்ல இவன் பையனா கொஞ்சம் நார்மல் பேர் தான் இருக்கான், இவனையும் முடிச்சிடும்டா சிறுத்தை அவன் ஏறட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் ஏறலை. இந்த ட்ரகான்கனோட பவர் இதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்க, எப்படி எப்படிலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் ஒரே அடி தான், வெஸ்ட்டு போடலனாலும் ஒரே அடி தான், எப்படியாச்சும் பையனா எனிமையே காலியாகிறாங்க. எனிமி Level 1 வெஸ்ட்டு போட்டுருக்கட்டும், Level 2 வெஸ்ட்டு போட்டுருக்கட்டும், Level 3, Level 4, Level 5 வெஸ்ட்டு கூட போட்டுக்கிட்டோம், இந்த ஒரு 12 புல்லட்டை அழுத்தி பிடிச்சாலே போதும். நம்ம ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஒரு ஃபயர் தான் பண்ண போகிறோம், அது போகிற அக்யூரஸியும் பயங்கரமாக இருக்கும், புல்லட்டு ஸ்பீடாக இருக்கும்.
அந்த லாங் ரேஞ்சில் பாருங்க, அவன் லெவல் ஃபோர் வெஸ்ட்டு போட்டிருப்பான் போல. இப்போ ஷார்ட் ரேஞ்சில் போயிட்டு அவனை ட்ரகான் கன் வச்சு நான் அடிக்க போகிறேன். 12 புல்லட்டும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அழுத்தி புட்டி எல்லா புல்லட்டும் போய் கடைசியில் ஒரு 9 புல்லட்லேயே பையனா 4 பையனா காலி ஆகிட்டான். ஸோ இந்த ட்ரகான் கன்று செம்ம பவராக இருக்குது. எனிமி பையனா வெஸ்ட்டு போட்டிருந்தாலும் பதறாங்க, வெஸ்ட்டு போடனாலும் பதறாங்க, வெஸ்ட்டு போடனாலும் ஜஸ்ட் ஒரு 2 புல்லட்டு தான். அது பையனா பயங்கரமாக அடிக்குது. இந்த இடத்துல நான் கில் எடுக்கிறத எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல பையனா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துடும். நான் பையனா ட்ரகான் கன் வச்சு எப்படியே பையனா இவனை அடிச்சிருவேன். இதுக்கப்புறம் நான் ஒருத்தன் பையனா என்னை அடிக்க வருவான். ஆனால் நான் பையனா கொஞ்சம் நூபுத்தனமான்னு சொல்கிறத விட கொஞ்சம் கவனிக்காமல் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிப்பேன். ஆப்போனண்டாக இருக்கும் ப்ரோ பிளேயர் தான் எனக்கு ஹெட்ஷாட் வச்சிருப்பான். ஆனால் நான் அசால்ட்டாக கொஞ்சம் மிட் ரேஞ்சில் அடித்தனால ஆனால் அவனுக்கு ஓரளவு டேமேஜ் போயிட்டே பையனை டெத் ஆகிட்டான். ஆனால் கொஞ்சம் பையனா லேட்டு. ஸோ இந்த ட்ரகான் கன் வச்சிருந்தா முடிஞ்ச அளவு ஷார்ட் ரேஞ்சு போங்க. எவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் போய்ட்டு அடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் ரேஞ்சில் அடித்தா லெவல் 5 வெஸ்ட்டை கூட அசால்ட்டாக பையனா டக்கு டக்குன்னு பையனா கிழிச்சு விட்டுருலாம். புல்லட்டு போகிறது செம்ம ஸ்பீடாக போகுது. ஜஸ்ட் ஃபயர் பட்டில் மட்டும் கை வைங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 2-3 புல்லட்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காலி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு போகிறேன்னா இந்த இடத்துல பையனா லெஃப்டில் ஒருத்தன் வந்துட்டான், இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைட்டாக பையனா அக்யூரிஸ்ட் பையனா மிஸ் ஆயிடும். குளுவால் போட்டனே ஃபேக் டேமேஜ் அந்த போட்டு பையனா போயிடும். இதுக்கப்புறம் ஒரு 2 புல்லட்டு தான் அடிப்பேன். கரெக்டாக ஏறுறப்ப டக்குன்னு பையனா காலி ஆயிடுவான். வெஸ்ட் இல்லைனா செம்மையாக ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஆப்போனண்டாக வரவில்லை பையனா, ஒழுங்காக வெஸ்ட் இருக்காது. நானும் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு ஏன்னா இறங்கின இடம் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுதீங்கன்னா சும்மா ஃபயரை பாருங்கள் எப்படி எப்படிலாம் ட்ரகான்களில் டேமேஜ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேஸும் பையனா டக்கு டக்குன்னு போது MP40 சதுரம் MAT சதுரம். ஆனால் இதில் டேமேஜ் போகிறது அப்படி போகுது. இந்த இடத்துல பாருங்கள் இந்த காரை பார்த்தீங்கன்னா எனக்கே ஒன்று நினப்புறது. ஸோ அதையும் பையனா சொல்லிடுறேன். இந்த ட்ரகானை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும் காரு பையனா டக்குன்னு உடஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பையனா முடிச்சிடுவேன். ப்ளூவாலுக்கும் காருக்கும் பையனா ஒரு சதி வேலை பண்ணி வச்சிருக்காங்க கரையனா. ஸோ இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் எனிமையை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். நேராக போயிட்டு இந்த குளுவால் உடப்பேன். டக்குன்னு ஸ்டெக் ஆகி காரு பையனை நின்றுச்சு. இந்த நேரத்தில் எனிமி நினச்சிருந்தா காரை கொளுத்திருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பையனை எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனால் முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை, குளுவால் உடச்சி எனிமியை பையனை அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே. குளுவால் உடச்ச கார் வெயிட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார் பையனை ஸ்டெக் ஆகி நின்றுச்சு. இதுக்கப்புறம் இவனே முடிச்சிடுவேன். நீங்கள் மிஸ் ஆ கேரக்டர் யூஸ் பண்ணாலும் சரி, காரு பைக்கு எது யூஸ் பண்ணாலும் குளுவால் உடைக்காமல் போங்க. குளுவால் மட்டும் உடச்சிங்கன்னா காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் ஸ்டெக் ஆகி நின்றும். ஸோ அந்த மாதிரி பையனா இந்த ஒரு சீசன் 34 பையனை கொண்டு வந்திருக்காங்க கரையான காரங்க. ஸோ இப்போ ஒரு லார்ஜ் ஜோனையும் பார்த்து முடிச்சு விட்டுருவோம். இந்த ஒரு ட்ரகான் கனை வச்சு நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ஃபைட் அப்போ பொறுமையாக நிதானமாக ஆடுன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனுக்கு தந்தாப்பில் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வெறியான சுச்சுவேஷன் மூமெண்ட் இந்த இடத்துல பையனா அமைய போது. எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு எனிமி இருக்கான். அவன் என்னை மாதிரியே போல எனிமியை எப்படியாச்சும் கில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பையனை லான்ச்சர் விட ஆரம்பிக்கிறான். என்னை எச்சாட் அடிக்கல, ஏறி வந்து அடிக்கணும்னு நினைக்கல, எனக்கு பையனை லான்ச்சர் விட ஆரம்பிக்கிறான். என்னடா நீ எனக்கே நீ பொறுமை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான்டா ஒருத்தன் அடித்தேன், இப்போ உன்னையும் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணேன். இவனை பாருங்கள் இவன் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன அடிக்கக்கூடாது நம்ம வந்து ரெஸ்ட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் பையனை பேக் அடிச்சு பேக் அடிச்சு பொறுமையாக ஆடுறான். இந்த இடத்துல கிரினேடு போட ஆரம்பிச்சிடும் பாருங்கள். எனிமையை ஜட்ஜே பண்ண மாட்டான். நான் இந்த இடத்துல இருக்கேன், நானாக போயிட்டு கிரினேடு விழுவேன். ஆனால் அவன் பையனை அங்கிட்டுக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ செம்ம பிளேயராக இருந்தான். இந்த இடத்துல அவன் பொறுமையை காட்டுறான். ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பொறுமையை காட்டணும். அப்போ தான்டா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரகான் கண்ணை வச்சு அடிக்கலாம் போது ஸ்லோ மோஷன் கேரக்டர் போட்டு விட்டான். நல்ல வேலை இந்த நேரத்தில் பையனை ஏறலை. எப்படியாச்சும் முடிச்சிடும்டா சிறுத்தை, நம்மளுக்கே அவன் டஃப் கொடுக்க பார்க்குறான், இவனை விடக்கூடாதான்னு சொல்லிட்டு என் குளுவால் தீந்துருச்சு அடிச்சிடா சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்லோ மோஷன் வந்த போய் அடிச்சே பையனை முடிச்சே விட்டாச்சு. ஸோ செம்மையாக இந்த ஒரு மேட்சும் போய் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன டைமண்ட் 3 போயிடுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பவர்ஃபுல் கன்னுனா ட்ரகான் எடுங்க. உங்கள்ட்ட கன் ஸ்கின்னே இல்லைனா ட்ரகான் தான் பயங்கரமான கன் ஸ்கின்னு. அதேமாதிரி இந்த அப்டேட்டில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த சீசனில் இந்த இடத்துல பாருங்கள் எனிமையை நான் அடிக்கிறேனா, ஆனால் நான் ஸ்லோ மோஷன் கேரக்டர் ஆக்டிவ் ஸ்கில்லே வைக்கிறேன். ஆனால் எனக்கு பையனா ஸ்லோ மோஷன் கேரக்டர் வந்துருச்சு. அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள் என்கிட்ட 10 HP தான் இருக்குது. நான் ஜோனுக்குள்ளே போனால் கண்டிப்பாக டெத் ஆகிடுவேன். ஏன்னா ஜோன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. லைஃப் ஒன்று குறைஞ்சாலே போயிடும். இந்த இடத்துல காடாக கொடுத்தாரோ இல்லை கரணே கரையிலும் கொடுத்தாயின்னு தெரியல. ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட்டாக நினச்சி சரி நம்ம செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் திட்டிருந்து பையனா அழாக்கு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. சரி அழாக்கு உருவானுச்சு 30 HP தானே ஏறு போது, இதுக்குள்ளே மெட்கிட்ட நம்ம தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல் HP ஏறிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் 200 HP அப்படியே பையனா எனக்கு பையனா ஏறிடுச்சு. என்னடா நடக்குது கரையனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அழாக்கு கூட பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினச்சேன். சரி ட்ரைனிங் கிரௌண்டில் போய்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36 HP இருக்கப்போ அழாக்க பையனா போட்டேன். எவ்வளோ ஹெச்பி ஏறுன்னு சொல்லிட்டு அது மாதிரி உன்னுடைய 10 இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஏறினது 200. இப்போ 36 இருக்கு 200 ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 66 தான் போகுது. ஆல்ரெடி இந்த 30 தான் அவங்களா கொடுக்குற அழாக்கு மட்டும்தான் ஃபுல்லாக ஏறுது. நம்ம வச்சுட்டு போனால் ஏற மாட்டேங்குது. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதேமாதிரி இதெல்லாம் எப்படி பிறகு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. இந்த மிஷின் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மேப்பில் அந்தந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் இருக்கும். இதை போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டால் இது மேலே சர்ன்னு பையனா கலர் கலராக மேலே போவோம் அந்த ஒரு கியூபுக்கு. ஸோ இவ்வளோதான் கைஸ், இது மாதிரி 3 பேர் ஓப்பன் பண்ணாலே போதும். இதில் லூட்டும் கிடைக்கும், அந்த ஒரு
டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பையனா உங்களுக்கு இந்த மாதிரி பையனா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பையனா வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அலாக் வரும், அப்புறம் அந்த ஸ்லோ மோஷன் கேரக்டர் வரும். எனக்கு லெஃப்ட்ல பாருங்க, கியூபு கியூபா அப்படியே பறந்துகிட்டு பாருங்க, கலர் கலரா. ஸோ இது ஆன் ஆயிட்டா இந்த மாதிரி தான் உங்க பாடியில பையனா டச் ஆயிரும். உங்கள்கிட்ட நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த இடத்துல பாருங்க எனக்கு ஜோனுக்குள்ள எவ்வளவு டேமேஜ் போகுதுன்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம ரவுக்கா இருந்தாலும் வின்சன்ஸா இருந்தாலும் ரைஸ்டா யாரா இருந்தாலும் ஜோனை மதிச்சு ஆனாதான் பூயா அடிக்க முடியும். ஜோனை மதிச்சு ஆடுவேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜோனுக்குள்ளேயே இருப்பேன். ஆனால் பையனா செகண்ட் ஜோனு தான். ஆனால் எனக்கு லைஃபு குறையிறது சும்மா சர்னு சருன்னு குறையும். என்ன பண்ண வீடியோ ஸ்பீட் பண்ணிட்டு போய் சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், வீடியோ ஸ்பீட் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் எனக்கு லைஃபு குறையிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே குறைய ஆரம்பிக்கிறது. நீங்கள் எப்போ ப்ளே பண்ணாலும் ஜோனுக்குள்ளே மட்டும் போய் ப்ளே பண்ண கற்றுக்கங்க. ஜோனு வேலை ஆனால் கண்டிப்பாக பையனை டெத் ஆயிருங்க. நீங்கள் எவ்வளோ தான் மெட்கிட் போட்டாலும் அது போட்டாலும் இது போட்டாலும் ஸோ ஜோனுக்குள்ளே மட்டும் எக்காரத்தை கொண்டு இருக்காதீங்க. இந்த இடத்துல பாருங்கள், நான் பாட்டுக்கு இருந்தேன், எனக்குனே வந்தவன் போல நான் ஜோ இவனை முடிக்கலாம் கூட, இவனா குளுவால் குள்ள இருந்தால் கூட செத்துருப்பான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சாலும் அவன் போட்ட குழுவால் நான் மாட்டிக்கிட்டு பையனா ஜோன்லேயே டெத் ஆயிடுவேன். ஆனால் இந்த இடத்துல நீ இவனை கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. எனக்கு பாருங்கள் லைஃப் ஏறது மட்டும் 280 HP தான் எனக்கு இருக்குது. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 HP பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாறி பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களாம் கொடுக்குறாங்க பையலாம் கரையாக்காரங்களாம் ஒரு ஆக்டிவ் ஸ்கில் டாஸ்க்கை முடிச்சேனே அதுதான். இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் எப்பப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியாது, ஆனால் வர டைமில் கரெக்டாக வந்துடும். அப்படி வரப்போ என் மேலே அப்படியே பச்சை கலரில் காட்டுது பாருங்க. இந்த மாதிரி காட்டும், ஒரு 10 செகண்ட் இருக்குன்னா அந்த ஒரு 80 HP இருக்கும். எனிமே நம்மளை அடித்தா அந்த ஒரு 80 HP தான் போகும். நம்மளோட அந்த 200 HP போக பையனா சான்ஸே கிடையாது. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பையனா அது பையனா காலியாயிரும். இப்போ பையனா உங்களில் வெறித்தனமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பையனா ஆக்டிவில் தான், நான் ஆக்டிவாக எக்யூப் பண்ணிட்டு போனது டிமிட்ரி தான். இதுதான் பையனா ஒரு பெஸ்ட் கேரக்டர். நீங்கள் கன் ஸ்கில்லே எல்லாம் ப்ளே பண்ணால் எனக்கு ஹீரோயிக் போகிறதுக்கு இந்த ஒரு டிமிட்ரி கேரக்டருக்கு தான் செம்ம ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. இதுக்கான பவரை நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். நானும் ட்ரகான் கண்ணை வச்சு இந்த டிமிட்ரியை வச்சு பண்ண சம்பவம் பல சம்பவம் அது எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். இதுக்கான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வைங்களேன், எனிமே நம்ப அடிக்கிறப்ப அவனுக்கு பையனா டேமேஜ் போவோம். அதேமாரி நம்மளுக்கு லைஃப் குறையிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையனா டிமிட்ரி இருக்கிறப்ப லைஃப் HP ஒரு பக்கத்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, அவன் கோல்டன் MP40 வச்சு அடி வந்துகிட்டு இருக்கான். ஆனால் அவனே அசால்ட்டாக இந்த ஒரு ட்ரகான் கண்ணை வச்சு முடிச்சாச்சு. இதுக்கான பவரை இன்னும் புரியுற மாதிரியே சொல்கிறேன், நம்ம மெட்கிட்டு போகிறப்ப நம்மளுக்கு HP ஏறும், இன்னால சுற்றுறப்ப நம்மளுக்கு HP ஏறும். ஆனால் நம்ம மெட்கிட்டு போகிறப்ப சரி இன்னால போகிறப்ப சரி எளிமையை பையனை அடிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு பக்கெட் லைஃப் குறைஞ்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு பக்கெட் லைஃப் ஏற போகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு டிமிட்ரி தான். ஏன்னா நம்ம அந்த டைம்லாம் தேவைப்பட போகிறதில்ல. இந்த இடத்துல பாருங்க, எனக்கு லைஃப் ரெட் கலர் குறையுதா, ஆனால் கிரீன் கலர் HP ஏறுது பாருங்க. எளிமையே கண்டிப்பாக செம்ம கடுப்பாயிருவான், என்னடா இவனுக்கு லைஃப் குறைய குறை ஏறிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 10 HP இருந்தாலும் சும்மா டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. 120 HP வரைக்கும் ஏறிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஒரு பக்கத்து HP ஏறுது. அந்த இடத்துல நான் டிமிட்ரியை போட்டு தப்பிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்கைலருக்கு ஈக்குவல் கொடுக்குது. இந்த இடத்துல என்ன டிமிட்ரி எல்லாம் ஸ்கைலர் கேரக்டர் ஆக்டிவாக வச்சிருந்தேன்னா முன்னாடி பழைய ஸ்கைலர் இருந்துச்சுன்னா குளுவால் போட போட HP ஏறி இருக்கும். ஆனால் ஸ்கைலோட ஃபீலாக இந்த ஒரு டிமிட்ரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். இந்த இடத்துல பாருங்க, கரேனா கொடுத்த ஆக்டிவ் ஸ்கில் ஒரு பக்கெட்டு, எனக்கு டிமிட்ரி ஒரு பக்கெட்டு, இது இல்லாமல் நான் 280 HP வர மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன். அது இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்க, எனக்கு பையனா டக்குன்னு பையனா இந்த ஒரு HP பூஸ்ட் எடுக்கிறேன்னா டக்குனு HP பூஸ்ட்டை பிடிச்சேனே எனக்கு பையனா 235 GP வந்துருச்சு. ஸோ இப்போ பையனா ஒருத்தரை நான் கில் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ட்ரகானை வச்சு இவனை முடிப்பேன். இவனை பாருங்கள் கோபுரா MP40 வச்சிருப்பான், ஆனால் நம்ம ட்ரகானை வச்சு அசால்ட்டாகவே பையனை முடிச்சு விட்டாச்சு. எவன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்பெக்டேட்டராக பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 255 HP வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு கில் தான், 280 HP வந்துடும். ஸோ HPக்கு பஞ்சமே இல்லை. நம்ம ஃபுல்லாக HP வச்சுக்கிட்டு எனிமே எவனாலும் அடிக்கலாம். இதுக்கப்புறம் நான் பேசிவில் என்ன போகிற கேரக்டர் ஸ்கில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த ஒரு ஹேட்ரிக் கேரக்டர் தான் HP ஏறும். மற்ற பேசிவில் என்ன வைக்கிறேன்னு கேட்டால் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க, இதில் எது வேணாலும் எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க, அது பையனா உங்கள் இஷ்டம். ஆனால் ஹேட்ரிக்கும் டிமிட்டியும் வச்சுக்கோங்க, மற்றது எது செட் ஆகுதோ அதை எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் மட்டும் பாருங்க என்ன நடக்கும்னு மட்டும். இந்த இடத்துல நான் பாட்டு உட்காந்துருப்பேன், கரெக்டாக பையனா ஒருத்தன் வந்துட்டான், எனக்கு என்னோட லைஃபை நல்லா பாருங்க எப்படி இறங்குது எப்படி ஏறுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரியே இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. டிமிட்ரி இல்லைனா கண்டிப்பாக டெத்தாக இருப்பேன். என் HP பாருங்க நல்லா குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 115 வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் டிமிட்ரியை போட்டு நான் அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு 10 HP ஏறணும்னு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 125 வந்துடும். அதுக்கப்புறமா அப்படியே லைஃப் குறைஞ்சி 15 வந்துருச்சு. இவன் மட்டும் அடிச்சிருந்தானே வைங்களேன், டிமிட்ரி கேரக்டர் இல்லைனா எனக்கு இதுக்கப்புறம் லைஃப் ஏறும், கண்டிப்பாக டெத்தாக இருப்பேன். அதே மாதிரி 280 HP வேறு இருக்குது. ஸோ இது பையனா நல்ல ஒரு அட்வான்டேஜ். அதனால தான் சொல்கிறேன், டிமிட்ரி கேரக்டர் வச்சுக்கிட்டு எனிமையை ஸ்ப்ரே பண்ண பாருங்கள், கண்டிப்பாக எந்த எனிமையாக இருந்தாலும் கில் பண்ணிடலாம். அதேமாதிரி கையில் பையனா ட்ரகான் கண்ணை வச்சுக்கோங்க, பவர்ஃபுல் கன்னு. உங்களில் கன் ஸ்கின் இல்லைனா கூட பரவாயில்ல, ட்ரகான் கண்ணை எக்யூப் பண்ணிக்கோங்க. இப்போ பையனா இந்த ஒரு மேட்சை சும்மா வெறித்தனமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் ஜோன் மூவ்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜோன் செகண்ட் ஜோன் தேர்ட் ஜோன்லாம் எப்படி ஆனும், லாஸ்ட் ஜோன் ஃபைட்லாம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் சேர்த்துலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் இதுவே
ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போயிருச்சு. சோ அதனால உங்களோட பாட்டு வீடியோ இன்னும் கொஞ்ச நாள்லயே பையனா வந்துரும். சோ இந்த மேட்ச் பூயா அடிச்சு சும்மா வெறித்தனமா பையனா இதுக்கப்புறம் ஹீரோக்கே பையனா போயாச்சு. இத்தனைக்கும் பையனா கன் ஸ்கின் இல்லாம சோ நானும் உங்கள மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ, உங்கள்ட்ட கன் ஸ்கின் இருக்கு ப்ரோ, அதனால நீங்க பிளே பண்ணீங்க ஹீரோயிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்காக உங்கள மாதிரியே பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குன்னு சொல்லிட்டு கன் ஸ்கின்னே இல்லாம பிளே பண்ணி ஹீரோயிக் போனேன். அதே மாதிரி தான் நீங்களும் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, உங்கள்ட்ட கன் ஸ்கின் இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள்ட்ட ஸ்கில் இருந்தாலே போதும், எதை வேணாலும் சாதிக்கலாம், எங்க வேணாலும் போலாம். அதே மாதிரி உங்கள்ட்ட நான் இன்னொன்னு ஷேர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இது வந்து நான் எடிட் பண்ணது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், இந்த மாதிரி எடிட் பண்ணி. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியக்கிற விஷயம், என்னடா சிறுத்த இதெல்லாம் எவ்வளோ நேரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் 7 மணிக்கு முடியும். ஸோ 2 நாள் இதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், 2 நாள் கேம் பிளே 2 நாள் எடிட்டு. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம், 3 வருஷம்லாம் இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஒரு எடிட் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா, ஸோ இந்த ஒரு கேம் பிளேலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வேற ஒன்றுமே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். வேற எதுவுமே பார்த்தீங்கன்னா வேணாம். நான் ஏன் இவ்வளோ கேட்குறேன்னா அடி இருந்தால் யாரும் கேட்க மாட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். ஸோ இதை மட்டும் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னடா விஞ்சு ஆப் விஞ்சு ஆப் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, இதனால செம்ம யூஸ் இருக்கு. ஸோ உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், புரியிற மாதிரி நல்லாவே சொல்லிடுறேன். நான் சொன்னதை வச்சு ஒருத்தருக்கு 600 ரூபா 700 ரூபா கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிருங்க. அதுக்கப்புறம் பண்ணுற ஒரு ஒரு ஷேருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு 25 ரூபாயும் கிடைக்கும். உங்கள் லெவலை பொறுத்து நீங்கள் லெவலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டா 100 ரூபா வரைக்கும் கூட கிடைக்கும். ஸோ நான் சொன்னதை வச்சு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட 21 பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு 600 ரூபா கிட்ட கிடச்சிருக்கு, அவர் பேங்க் அக்கௌண்ட்டு அதை வித்ரா பண்ணிக்கிட்டாரு. இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு விஞ்ச ஆப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. பை 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 கைஸ், விக்டரியா லாஸ், ஷோ யுவர் பெஸ்ட்.